உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழனின் தேடல் சேனல். இன்னைக்கு வீடியோல நம்ம கூகுள் க்ரோம் பிரவுசர்ல இன்காக்னிட்டோ மோட டைரக்டா அக்சஸ் பண்றதுக்கு நம்ம டெஸ்க்டாப்ல எப்படி ஷார்ட்கட் கிரியேட் பண்றதுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ என்னுடைய டெஸ்க்டாப்பில் கூகுள் க்ரோமுக்கு ஒரு ஷார்ட்கட் ஐக்கான் இருக்குது. அந்த ஐக்கானை கிளிக் பண்ணால் கூகுள் க்ரோமோடைய நார்மல் விண்டோவை தான் என்னால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ எல்லாருக்குமே நார்மல் விண்டோ தான் ஓப்பன் ஆகும். பட் கூகுள் க்ரோமில் ஒரு அப்டேட் வரப்போகுது. டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஷார்ட்கட்டை கிளிக் பண்ணால் டைரெக்டாக நம்ம கூகுள் க்ரோமோடைய இன்காக்னிட்டோ மோடை அக்சஸ் பண்ணலாம். கூகுள் க்ரோமுடைய பீட்டா வெர்ஷனான க்ரோம் கேனரி ப்ரௌசரில் இந்த அப்டேட் இப்போது வந்திருக்கு. ஸோ உங்களில் யாராவது க்ரோம் கேனரி ப்ரௌசர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கிற இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி உங்களுடைய க்ரோம் ப்ரௌசரில் டைரெக்டாக இன்காக்னிட்டோ மோட் அக்சஸ் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட்டை உங்கள் டெஸ்க்டாப்பில் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ப்ரோ, என்கிட்ட கேனரி ப்ரௌசர்லாம் கிடையாது, நான் நார்மல் கூகுள் க்ரோம் ப்ரௌசர் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கும் ஒரு வழி இருக்குது. ஸோ அதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கேனரி ப்ரௌசர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னாடி கேனரி ப்ரௌசர் உங்கள் கிட்டே இல்லை பட் டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்குக்கு போய் நீங்கள் அந்த ப்ரௌசரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கூகுள் கேனரி ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் பாரில் இப்போ ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த யூஆர்எல் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வெப்பேஜில் சர்ச் பார் இருக்கும், அதில் இன்காக்னிட்டோ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இப்போ நிறைய ரிசல்ட்ஸ் வரும். அதில் எனேபிள் இன்காக்னிட்டோ ஷார்ட்கட் ஃபார் டெஸ்க்டாப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கீழே இருக்கிற ட்ராப் டவுன் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள் அப்படின்ற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கீழே ரீலான்ச் அப்படின்னு ஒரு பட்டன் அப்பியர் ஆகும், அந்த பட்டனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுடைய க்ரோம் ப்ரௌசர் க்ளோஸ் ஆகிட்டு மறுபடியும் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய க்ரோம் கேனரி ப்ரௌசரில் ஒரு இன்காக்னிட்டோ டேப் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ டேப் ஓப்பன் ஆனவுடனே ரைட் சைட் கார்னரில் இன்காக்னிட்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா க்ரியேட் டெஸ்க்டாப் ஷார்ட்கட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு க்ரோம் ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு கூகுள் க்ரோமோட ஷார்ட்கட் இருக்கும், ஐ மீன் ஒரு கேனரி க்ரோம் ப்ரௌசருடைய ஷார்ட்கட் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா க்ரோம் கேனரி ப்ரௌசருடைய இன்காக்னிட்டோ மோடை நீங்கள் டைரெக்டாக அக்சஸ் பண்ணலாம். அண்ட் க்ரோம் கேனரி ப்ரௌசர் இல்லை, நார்மல் கூகுள் க்ரோம் ப்ரௌசர் தான் வச்சுருக்கீங்கன்னா நீங்களும் ஒரு சிம்பிளான ட்ரிக்கை யூஸ் பண்ணி க்ரோம் ப்ரௌசரோட இன்காக்னிட்டோ மோடை டைரெக்டாக உங்கள் டெஸ்க்டாப்லேருந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் க்ரோம் ஆப் எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ கூகுள் க்ரோம் ஆப்பை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ இந்த விண்டோலையும் க்ரோம் அப்ளிகேஷனை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் க்ரோம் அப்ளிகேஷனை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா சென்ட் டூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் டெஸ்க்டாப் ஷார்ட்கட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டெஸ்க்டாப்பில் க்ரோம் ப்ரௌசருடைய ஷார்ட்கட் ப்ளேஸ் ஆகிடும். ஸோ இதுதான் இப்போ ப்ளேஸ் ஆன அந்த ஷார்ட்கட்டு. ஸோ இப்போ இந்த ஷார்ட்கட் ஒரு நார்மல் ஷார்ட்கட்டாக தான் இருக்குது, ஐ மீன் இந்த ஷார்ட்கட்டை கிளிக் பண்ணால் கூகுள் க்ரோமோட நார்மல் டேப்ஸ் தான் ஓப்பன் ஆகும், இன்காக்னிட்டோ மோட் டேப் ஓப்பன் ஆகாது. ஸோ அதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனா, ஸோ இப்போ நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண அந்த ஷார்ட்கட்டை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் டேபில் அந்த ஃபைலோட லொக்கேஷன் இருக்கும், அந்த லொக்கேஷனுக்கு கடைசிக்கு போய் ஒரு ஸ்பேஸ் அப்புறம் ஒரு ஹைஃபன் அதுக்கப்புறம் இன்காக்னிட்டோ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிவிட்டு அப்ளை பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நான் இந்த ஷார்ட்கட்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே நீங்களே பார்க்கலாம் டைரெக்டாகவே இன்காக்னிட்டோ மோட் டேபை நம்மளால் அக்சஸ் பண்ண முடியுது. ஸோ நீங்கள் க்ரோம் கேனரி ப்ரௌசர்லாம் இன்ஸ்டால் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, உங்களுடைய நார்மல் கூகுள் க்ரோம் ப்ரௌசர்லேயே டைரெக்டாக இன்காக்னிட்டோ மோடை அக்சஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் கிடைச்ச தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது இந்த மாதிரி இன்னும் பல பயனுள்ள வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆலுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.